8000 கோடி இந்த கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி சர்வைவ் பண்ணுமா பண்ணாதா? நீங்க என்ன பேர் நிஷஜாரா. பைஜூஸ் நம்ம எல்லாத்தினாலையும் செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு எட்டே கம்பெனி. 2015 மார்க்கெட் குள்ள வராங்க. வந்து 90 டேஸ்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த ஆப்ப சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அதாவது டவுன்லோட் பண்றாங்க. 2015 to 2021 அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ரன்னா இருந்திருக்கு. நடுவுல பேண்டமிக்கும் வந்தனால இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா மாறிச்சு. அப்புறமும் ஏன் இப்ப லாஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மூணு ரீசன்ஸ் தான். நம்பர் ஒன், அவங்க பண்ண அக்விசிஷன்ஸ். 2015 to 2021 அவங்க அக்வயர் பண்ண அவங்க மாதிரி இருக்க சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் ஹேட் ஜூனியர். நம்பர் டூ, அக்ரெசிவான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இவங்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்றதுன்னா என்ன சும்மா வாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் 2020 ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கும் மெயின் ஸ்பான்சரா இருந்திருக்காங்க. செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பாத்துட்டீங்கன்னா, நான் சின்னதா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அவங்க சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்ம குழந்தைய ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட், அவனுக்கு படிக்காத ஒரு கான்செப்டை கேட்டு அந்த குழந்தைனால ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுருது. பேரண்ட்ஸ் முன்னாடி பாருங்க, உங்க குழந்தைனால இந்த கான்செப்ட் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரண்ட்டுக்கு கில்ட்டா தான் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு கோர்ஸை வாங்க வச்சிருக்காங்க. லோன் வாங்கி கூட சில பேரண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, ரீஃபண்டுமே கரெக்டா பண்றது கிடையாது. மூணாவது இவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். எம்ப்ளாயீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க எம்ப்ளாயீஸ் இவங்க ஹாப்பியாவே வச்சுக்கலங்க. ஷார்ட் டெட்லைன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதோ சொல்லி அந்த பிளானை விற்க சொல்றது, லெக்சர்ஸ் ப்ராப்பரா நீங்க எடுக்கணும்னா கூட பரவாயில்ல, பட்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் கூட ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒன் ஹவர் முடிச்சிருங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைஜூஸோட டவுன்ஃபால்க்கு ஒரு ரீசனா இருந்திருக்கு. இந்த கம்பெனி சர்வைவ் பண்ணுமா பண்ணாதான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.